அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது பெண்மணி அவள் கண்மணி குடும்ப நாவல் பகுதி 6. காலையில் அனித்ராவுக்கு விழிப்பு வந்தபோது இரவு நடந்த நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தது. மனம் வேதனை சுமந்து வலிக்க ஆரம்பித்தது. கண்கள் கலங்கி நீர் விழிகளின் மேல் தள்ளாடியது. ராம் பிரபு குடிகாரன் என்ற காரணத்தினால் இந்த குடும்பம் மொத்தமும் அவரை வெறுக்கிறது. அந்த வரிசையில் நாமும் நிற்கக்கூடாது என்றுதானே அவர் மீது உரிமை எடுத்துக்கொண்டேன். என்ன பேச்சு பேசிவிட்டார் குடி! அவரது புத்தியை விலைக்கு வாங்கிவிட்டதா? ஆனாலும் ஒரு விதத்தில் ராம் பிரபுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் செய்த கலாட்டாவில் அத்தை எப்படி கொதித்து போனார்! எனக்காக பெற்ற மகனையே கை நீட்டி அடித்தாரே! அப்படியானால் அத்தையின் மனதின் ஒரு ஓரத்தில் நுழைந்துவிட்டேனே! ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது. ஆனாலும் ராம்குமாரின் வார்த்தைகள் விஷ ஈட்டிகள். எழ முடியாமல் படுத்து கிடந்தாள் அனித்ரா. சுதேஸ்வரன் எழுந்து குளித்துவிட்டு வந்தான். அனி, மெதுவாய் கூப்பிட்டான். என்னங்க? உடம்பு சரியில்லையா? நேற்று இரவு நடந்த விஷயத்தை இவரிடம் சொல்லலாமா என நினைத்தாள். வேண்டாம், சொன்னால் கோபம் வரும், அண்ணன் மேல் இன்னும் வெறுப்பு வரும், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. சரி, படுத்துக்கோ. அக்கா டிஃபன் பண்ணியிருப்பாங்க, வந்து எடுத்து வைக்கட்டுமா? பரவாயில்ல, நீ ரெஸ்டடு, நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்டு விட்டு வந்து ஆபீஸ் போக உடைகள் மாறினான். அனி, சொல்லுங்க. உடம்பு வலி மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா? தலையாட்டி மறுத்தாள். உங்களுக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, புறப்படுங்க, அக்கா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். சரி, உடம்பை பார்த்துக்க வர்றேன். சுதேஸ்வரன் புறப்பட்டு போய்விட்டான். அனுஷா புத்தக பையோடு உள்ளே நுழைந்தாள். சித்தி! சொல்லுடானோ. என்ன சித்தி, தூக்கம் தூக்கமாக வருதா? ஆமாடா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் சித்தி. சரிடா, சாயங்காலம் பாடம் நடத்தி குட்டி கதை சொல்லுங்க. ஆகட்டும். அனுஷா அனித்ராவின் கன்னங்களில் மென்மையாய் முத்தம் பதித்து கையை ஆட்டினாள். பாய் சித்தி. ஓகேடா செல்லா, பார்த்து போ. தலையை ஆட்டியவாறே ஓடினாள் அனுஷா. சிறிது நேரம் கழித்து கதவை தட்டி உள்ளே வந்தாள் மதுசூரணி. அவசரமாய் பாயிலிருந்து எழுந்தாள் அனித்ரா. என்ன அனித்ரா, கீழே பாயில படுத்திருக்க? வேகமாய் வார்த்தைகளை தேடினாள். அது வந்து எனக்கு கட்டில் பெட் ஒத்துக்கிறதில்லக்கா, அதான் கீழே படுத்துட்டேன். மதுசூரணி அவளை நெருங்கி கைகளை பிடித்தாள். சாரி அனித்ரா. எதுக்கு சாரி? கொஞ்சம் கோபமாய் சொன்னாள் மதுசூரணி. என் குடிகார கணவன்தான் உன் மனசை காயப்படுத்திட்டானே. பரவாயில்லக்கா, அவர்தான் நேற்று நிதானத்திலே இல்லையே. எப்போ தான் நிதானமாக இருந்தாரு? சரி விடுக்கா, இதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க? காலையிலேருந்து நீ வெளியே வரல, உன் மனசு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். டிஃபன் பண்ணி வச்சுருக்கேன், வந்து சாப்பிடு. நீங்கள் பொங்கக்கா, நான் குளிச்சுட்டு வர்றேன். போக கதவை திறந்த மதுசூரணி திரும்பினாள். என்னக்கா, ஓன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் அத்தை தான் அந்த பொண்ணு காலிலிருந்து வெளியிலே வரலை. ஏதாவது உடம்பு சரியில்லையோ என்னவோ, போய் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அனித்ராவின் முகத்தில் மகிழ்ச்சி பூக்கள். உங்களுக்கும் அத்தைக்கும் ரொம்ப நன்றிக்கா, செல்லமாய் கோபித்தாள் மதுசூரணி. இனிமே நான் உன் கூட பேச மாட்டேன் போ. ஏங்கா, பின்ன நன்றின்னு சொல்லி உறவுகளை தள்ளி வைக்கிறியே. ப்ளீஸ், சாரிக்கா. சரி, குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடவா. சரிக்கா. உற்சாகமாய் துள்ளி கொண்டு எழுந்தாள் அனித்ரா. பகுதி 7. குளியல் தொட்டிக்கு தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்தாள் மதுசூரணி. லேசாய் தலை சுற்றுவதை போல் ஒரு உணர்வு. வயிற்றுக்குள் ஏதோ புரட்டி கொண்டு வந்தது. 2 அடி நடந்தாள். குபீரன ஏதோ கொளகொளவென்று வாய் வழியாய் கிளம்பி வந்தது. 2-3 முறை வாந்தி எடுத்தாள் மதுசூரணி. வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் அனித்ரா. என்னக்கா ஆச்சு? மூச்சு வாங்க நிமிர்ந்தாள் மதுசூரணி. மாமியார் தெய்வராணியும் வந்துவிட்டாள். வாய் கொப்பளித்து முகம் கழுவிய மதுசூரணியை பரிவோடு கேட்டாள். சொல்லுக்கா, என்னாச்சு? தெரியல அனித்ரா. சாப்பிட்டது ஏதாவது சேரலையாக்கா? எதுவும் தெரியல அனித்ரா.
மருமகளை நெருங்கினாள் தெய்வராணி. மதுவோ, எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு? 20 நாள் அத்தை. தெய்வராணியின் முகத்தில் வெளிச்சப்பூக்கள். மது, நீ உண்டாகி இருக்கேன்னு எனக்கு தோணுது. அனித்ராவின் முகத்தில் மகிழ்ச்சி துள்ளியது. அக்கா, நிஜமாக்கா? சோர்வோடு அனித்ராவை பார்த்தால் மதுசூரணி. அத்தை ஏதோ ஆசையில் சொல்கிறாங்க அனித்ரா. அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாமேக்கா. இல்லை அனித்ரா, 7 வருஷம் கழித்து குழந்தையாவது 1வது. சந்தேகம்னா டாக்டர்கிட்ட போயிட்டு வா என்றாள் தெய்வராணி. ஆமாக்கா, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் உண்மை தெரிஞ்சிடும். வீண் செலவு எதுக்கு அனித்ரா? இது வீண் செலவு இல்லைக்கா, இந்த வீட்டுக்கு வரக்கூடிய சந்தோஷ செலவு. மதுசூரணி இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுப்பானேன், போலாம் அனித்ரா. அக்கா, நீங்கள் போய் துணி மாற்றிட்டு வாங்க, நானும் துணி மாற்றி வர்றேன். சரி, புறப்படு. அடுத்த 10வது நிமிடம் இருவரும் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். காலியாய் போன ஆட்டோவை கூப்பிட்டு ஏறிக்கொண்டார்கள். 20வது நிமிடம் இருவரும் டாக்டர் மாலதி சுரேஷின் முன்னால் உட்கார்ந்திருந்தார்கள். கண்ணாடியை நெற்றிக்கு உயர்த்தி கொண்டு இருவரையும் பார்த்தாள். யாருக்கு என்ன? அனித்ரா உற்சாகமான குரலில் சொன்னாள். டாக்டர், இவங்க 3 தடவை வாந்தி எடுத்துட்டாங்க. கன்சீவாக இருக்கலாமோன்னு சந்தேகமாக இருக்கு. கையை நீட்டினாள் மாலதி சுரேஷ். இப்படி கையை கொடுங்க. மதுசூரணி கை கொடுக்க நாடியை ஆராய்ந்து கொண்டே கேட்டாள். உங்கள் பேரு? மதுசூரணி. நல்ல பேரு. உங்களுக்கு எத்தனை குழந்தை? 1 பெண் குழந்தை டாக்டர், 6 வருஷமாச்சு. அப்படியா? இவங்க யாரு? என் கணவரோட தம்பி மனைவி டாக்டர். மதுசூரணியின் கையை விட்டு சந்தோஷ முகமாய் நிமிர்ந்தார் டாக்டர். நீங்கள் உண்டாகி இருக்கீங்க. அனித்ராவின் முகத்தில் ஆனந்த அலைகள். ஆனால் அந்த சந்தோஷம் மதுசூரணியின் முகத்தில் இல்லை. டாக்டர், 7 வருஷம் கழித்து எனக்கு குழந்தையா? டாக்டர் மாலதி சுரேஷ் மெல்ல சிரித்தாள். ஒரு குழந்தை பெத்த பிறகு 10 வருஷம் கழித்து கூட நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. கொஞ்சம் தயக்கமாய் டாக்டரை பார்த்தால் மதுசூரணி. என்ன மதுசூரணி? இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் டாக்டர். டாக்டர் மாலதி சுரேஷ் மட்டுமில்லை, அனித்ராவும் அதிர்ந்து போனாள். நீ என்னம்மா சொல்கிற? இந்த குழந்தையை களைச்சிடுங்க டாக்டர். அனித்ரா கொஞ்சம் கோபமாய் கேட்டாள். அக்கா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அனித்ரா, இங்கே எதுவும் பேச வேண்டாம். ஏன் முடிவில் சில நியாயங்கள் இருக்குது. ப்ளீஸ். டாக்டர் மாலதி சுரேஷிடம் மீண்டும் திரும்பினாள். டாக்டர், களைச்சிடலாம் டாக்டர். மாலதி சுரேஷ் கொஞ்சம் குழப்பமாய் மதுசூரணியை பார்த்தாள். சரிம்மா, இதில் நீ மட்டும் சம்மந்தப்படலை, உன் கணவனோட சம்மதமும் வேணும். முடிவு பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு வா, பண்ணிக்கலாம். மதுசூரணி ஒரு முடிவோடு எழ அனித்ரா கனத்த இதயத்தோடு எழுந்தாள். 8 மணி. எல்லோரும் ஹாலில் கூடியிருந்தார்கள். மதுசூரணி விழி நீரோடு நின்றிருந்தாள். சுதேஸ்வரன் அருகில் குனிந்த தலையோடு சோபாவில் உட்கார்ந்திருந்தான் ராம்பிரபு. எதிரே நாற்காலியில் முருகராஜ் அமர்ந்திருக்க அருகில் தெய்வராணி. ஒரு ஓரமாய் நின்று இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தாள் அனித்ரா. மெதுவாக வார்த்தைகளை இறக்கினார் முருகராஜ். மது, என்னம்மா இதெல்லாம்? வயிற்றில் உருவான கருவை கலக்கிறேன்னு சொன்னியாமே. நிமிர்ந்தாள் மதுசூரணி. கண்களில் நிறைந்த நீரை துடைத்துவிட்டு சொன்னாள். ஆமாம் மாமா, இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். ஏம்மா இப்படி சொல்கிற? இந்த வீட்டுக்கு வர 2வது வாரிசுமா இது? இதனால் யாருக்கு மாமா சந்தோஷம்? ஏன், நாங்கள்லாம் சந்தோஷமாக இல்லையா? ஆனால் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா மாமா? நீ என்னம்மா சொல்கிற? ஒரு வேதனை சிரிப்போடு தலை குனிந்திருந்த கணவனை பார்த்தாள். அதே வேகத்தோடு மாமனாரிடம் திரும்பினாள். நான் முதல் குழந்தையை பெற்றுக்கிற போது என் கணவர் ஒரு கௌரவமான உத்தியோகத்தில் இருந்தார். குடிக்காத ஒரு நல்ல கணவனாக இருந்தார். எல்லோரும் மதுசூரணியையே பார்த்தார்கள். இப்போ வேலை வெட்டி இல்லாத குடியே குடும்பமாக நினைக்கிற ஒரு குடிகார கணவனாக இருக்கார். என் இன்னொரு குழந்தை வெளியே வர்றப்போ அதோட தகப்பன் ஒரு கையாளாகாதவரா குடிகாரனாக இருக்கக்கூடாது மாமா.
தெய்வராணி அனுதாபத்தோடு மருமகளை பார்த்தாள். மதுவோ, 7 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை உன் வயிற்றில் உருவாகியிருக்கு. அது கடவுள் கொடுத்த வரம்மா. கொஞ்சம் யோசிம்மா. மாமியாரை பார்த்தால் மதுசூரணி. கடவுள் குழந்தைய கொடுத்துருக்கிற வரம் எனக்கு சந்தோஷமாக அதை பெற்றெடுக்கிற வரத்தை கொடுக்கலையே அத்த. இது பிடிவாதம் பண்ணுற விஷயம் இல்லை மதோ. எனக்கு பிடிமானமே இல்லையே அத்த. இப்போ குழந்தைய சுமக்கிறேன்னா சந்தோஷமாக அதை சுமக்க வேண்டாமா? இந்த குழந்தை வளர வளர எனக்கு ருசி ருசியாக சாப்பிட தோணும். வேற ஏதாவது ஆசைகள் வரும். அதை என் கணவன் சம்பாத்தியத்தில் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது அவர்கிட்டேருந்து கிடைக்குமா இல்லை எதிர்பார்க்கத்தான் முடியுமா? வேண்டாமாமா. இந்த குடும்ப சந்தோஷத்துக்காக அனுஷாவை பெற்று கொடுத்துருக்கேன். நான் காலம் முழுவதும் வேதனைப்பட இன்னொரு குழந்தை வேண்டாமாமா, ப்ளீஸ். கன்னங்களில் கண்ணீர் துளிகள் சிதற கையெடுத்து கும்பிட்டாள் மதுசூரணி. அவளை மெல்ல நெருங்கினால் அனித்ரா. அக்கா, உங்கள் கோபம் உங்கள் கணவர் மேலே தானே, இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை மேலே இல்லையே. அது வந்து அனித்ரா. அக்கா, நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நிலைமை யாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. நாளை நல்லதாக மாறலாம். உங்கள் கணவர் குடிய மறந்து திருந்தலாம். ஒரு கௌரவமான உத்தியோகம் அமையலாம். இப்போ நீங்கள் கலைக்கிற குழந்தை நாளைக்கு நீங்கள் அழுதாலும் கிடைக்காது, தொழுதாலும் வராது. எந்த தாயும் கணவனை முழுமையாக நம்பி குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது. தன் குழந்தையை காப்பாற்றுற ஏதோ ஒரு வழியில் ஒவ்வொரு தாயும் போராடிக்கிட்டு தான் இருக்கா. அதுதான் பெண்களோட சாபம். உங்களை நம்பி உங்கள் வயிற்றுக்கு வந்த குழந்தைய நீங்கள் ஏமாற்றலாமா சொல்லுக்கா? அனித்ராவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் மதுசூரணியின் முகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க நிமிர்ந்தால் விழிநீரை துடைத்து கொண்டு, இல்லை அனித்ரா, இனி நான் என் குழந்தையை கலைக்க மாட்டேன். எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி பூத்தது நிம்மதியாய். அடுத்த நாள் சுதேஸ்வரன் ஆஃபீஸ் போய்விட்டான். அத்தையும் மாமாவும் கடை வீதிக்கு போயிருந்தார்கள். மதுசூரணி காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தாள். அனித்ரா சமையல் வேலையாக இருந்தாள். டெலிஃபோன் 3 முறை கூப்பிட போய் ரிசீவரை உயர்த்தி காதுக்கு முட்டினாள். ஹலோ. மறுமுனையில் கொஞ்சம் பதட்டமான குரல். இது ராமோட வீடு தானே? ஆமாம். நீங்கள்? நான் ராம் பிரபுவோட நண்பன் குப்புராஜ். அவர் வீட்டில் இல்லைங்க. அவர் எங்கள் கூட இருக்காருங்க. கொஞ்சம் சலிப்பாய் கேட்டால் அனித்ரா. அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? அதுக்கு வந்துங்க. பொறுமை இழந்தால், இதை பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, சீக்கிரம் சொல்லுங்க. நானும் ராம் பிரபுவும் மதுபான கடையில் சரக்கு அடிச்சுட்டு வெளியே வந்தோம். ஏற்கனவே அவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் தகராறு இருந்திருக்கு. அந்த பொறுக்கி ராஸ்கல் இன்னைக்கு 3 பேரை கூட்டிகிட்டு வந்து ராமை அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயையோ, நீங்கள் சீக்கிரம் வரணும், இல்லைன்னா இது போலீஸ் கேஸ் ஆகிடும். நெஞ்சு படபடப்பாய் பதறியது. எங்கே? சந்தப்பேட்டைக்கிட்ட இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு வாங்க. இதோ வர்றேன். அனித்ராவுக்கும் முகம் உடம்பெல்லாம் உயர்த்து போயிருந்தது. கேஸை அணைத்துவிட்டு தன்னிடம் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டு கதவை பூட்டினாள். சாவியை யாரிடம் கொடுப்பது என குழம்பினாள். அதை தன்னிடமே வைத்து கொண்டு ஆட்டோவில் ஏறினாள். ஆட்டோ சொர்க்கம் ஒயின் ஷாப்பை நெருங்க 5-6 பேர் கூடியிருந்தார்கள். கலவரமான முகத்தோடு ஒருவன் அனித்ராவை நெருங்கினான். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் குப்புராஜ். அனித்ராவுக்கு பதட்டத்தில் வார்த்தைகள் வரவில்லை. அந்த 5-6 நபர்களை விலக்கி கொண்டு பார்த்தால் மனம் அதிர்ந்து போய் நின்றது. ராம் பிரபு பேச்சு மூச்சே இல்லாமல் அசைவற்று கிடந்தான். பகுதி 8. லாவண்யா மருத்துவமனை. முதலில் சுதேஸ்வரனுக்கு ஃபோன் செய்து வர சொன்னாள். அடுத்து மதுசூரணியின் செல்பேசிக்கு தகவல் தர 1 மணி நேரத்தில் எல்லோரும் மருத்துவமனையில் இருந்தார்கள். 1.5 மணி நேரம் கழித்து அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து டாக்டர் சுகவனம் வெளிப்பட்டார். எல்லோரும் அவரை நெருங்கினார்கள். இதில் அந்த பேஷண்டோட மனைவி யாரு? அழுத முகத்தோடு நிமிர்ந்தாள் மதுசூரணி. நான் தான் டாக்டர். இதை பாருமா,
இப்போ உன் புருஷன் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. இந்த அனித்ரா மட்டும் சரியான நேரத்தில் கொண்டு வரலன்னா உன் புருஷனை காப்பாற்றியிருக்க முடியாது. இது போலீஸ் கேஸ். இந்த கேஸை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவங்க தான் என்னோடய கை காலில் விழுந்து கெஞ்சினாங்க. அதனால் இந்த கேஸை எடுத்துக்கிட்டேன். என் ரிஸ்கில் இவர் இங்கே ஒரு வாரம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். செலவு 40,000 50,000 ஆகலாம். ஒருத்தர் மட்டும் நைட்டில் அவரோட தங்கலாம். என்ன சொல்கிறீங்க? மதுசூரணி விழி நீரோடு சுதேஸ்வரனை பார்த்தாள். மெதுவாக கூப்பிட்டான் சுதேஸ்வரன். டாக்டர் திரும்பினார். நீங்கள் யார்? பேஷண்டோட தம்பி டாக்டர். சொல்லுங்க. அவருக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை டாக்டர். ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. சரி, நீங்கள் என் கூட வாங்க. டாக்டர் சுகவணன் முன்னால் நடக்க பின்தொடர்ந்தான் சுதேஸ்வரன். மதுசூரணி அனித்ராவை பார்த்து கை கூப்பினாள். ஓடி வந்து அந்த கைகளை பிடித்தாள் அனித்ரா. ஐயையோ, என்னக்கா இது? இல்லை அனித்ரா, அவர் உன்னை பேசின பேச்சுக்கு நானாக இருந்திருந்தா இந்த உதவியை பண்ணியிருக்க மாட்டேன். அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லைக்கா. உதடுகளோடு மெல்ல சிரித்தாள் மதுசூரணி. அது உன்னோட பெருந்தன்மை அனித்ரா. இரவு மதுசூரணி ராம் பிரபுவுடன் தங்கி கொண்டாள். எல்லோரும் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பினார்கள். அனுஷாவை தன்னோடு படுக்க வைத்து கொண்டாள் அனித்ரா. அடுத்த நாள் காலை நேரமே எழுந்து குளித்து முடித்து டிஃபன் செய்து அனுஷாவை குளிக்க வைத்து டிஃபன் கொடுத்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள் அனித்ரா. சுதேஸ்வரனுக்கும் டிஃபன் கொடுத்து ஆபீஸுக்கு புறப்பட வைத்தாள். மருத்துவமனையில் இருக்கும் மதுசூரணிக்கும் ராம் பிரபுவுக்கும் கேரியரில் டிஃபன் எடுத்து வைத்து ஜாடை மாடையாக பேசி மாமியார் தெய்வராணியை டிஃபன் கேரியரோடு மருத்துவமனைக்கு கொண்டு போக வைத்தாள். நைட் டியூட்டிக்கு போய்விட்டு வந்த மாமனார் முருகராஜுக்கு டைனிங் டேபிள் மேல் டிஃபன் எடுத்து வைத்துவிட்டு மதிய சமையலை தயாரிக்க சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள் அனித்ரா. இதேபோல் ஒரு வாரம் ஓடிப்போக ராம் பிரபு ஓரளவு குணமடைந்து வீட்டிற்கு வந்துவிட்டான். அன்று இரவு எல்லோரும் ஹாலில் இருக்க சுதேஸ்வரன் ராம் பிரபுவை நெருங்கினான். ராம், கோபிட்ட தம்பியை நிமிர்ந்து பார்த்தான் ராம் பிரபு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இதை பாரு, நீ வேலைக்கு போகாமல் இருந்த, நான் அதை பெருசாக எடுத்துக்கல, குடிச்சுக்கிட்டே இருந்த, நான் அதை கண்டுக்கல. ஆனால் எவனோ ஒருத்தன் கூட தகராறு பண்ணிட்டு மரண வாசல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவாகி இருக்கு. தெரியுமா, சமையல் அறையிலிருந்து ஓடி வந்தால் அனித்ரா. என்ன பேசுகிறீங்க? செய்ததை சொல்லி காட்டினா என்ன புண்ணியம்? நான் புண்ணியத்துக்காக இதை செய்யலை அணி. இதோ நிற்கிறாங்களே எங்கள் அண்ணி, அவங்களோட தாலி கீழே இறங்கக்கூடாதுன்னு தான் செய்தேன். அது உங்கள் கடமைங்க. எரிச்சலோடு கேட்டான் சுதேஸ்வரன். அப்போது இவருக்கு மட்டும் எந்த கடமையும் இல்லையா? நான் என்ன இவருக்கு கடன்காரனா? இந்த வீட்டு சுமைகளை நான் மட்டும் எவ்வளவு நாளைக்கு சுமக்க முடியும்? நெஞ்சுக்குள்ள மூச்சு முட்டுது அணி. முருகராஜும் தெய்வராணியும் பேசாமல் உட்கார்ந்திருந்தார்கள். ராம் பிரபு தலை குனிந்து சோபாவில் உட்கார்ந்திருந்தான். மதுசூரணி கண்களில் நீர் மிதக்க நின்றிருந்தாள். கையெடுத்து கும்பிட்டாள் அனித்ரா. ப்ளீஸ் கொஞ்சம் பேசாமல் போறீங்களா? எல்லோரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு சட்டென்று திரும்பி நடந்தான் சுதேஸ்வரன். அனித்ரா மதுசூரணியை நெருங்கி அவள் கைகளை பிடித்தாள். ப்ளீஸ்கா, அவர் ஏதோ கோபத்தில் பேசிட்டு போறாரு. வேதனையாய் சிரித்தாள் மதுசூரணி. என் புருஷன் சரியா இருந்தா உன் புருஷன் எதுக்கு பேசிட்டு போறான்? விடுக்கா, இதை பெருசா எடுத்துக்காதீங்க. கணவனை ஒரு முறைப்போடு பார்த்து விட்டு சொன்னாள். பெருசும் சரியில்லை, அதனால நான் எதை பேசினாலும் சரியில்லை. அனித்ராவின் கைகளை விலக்கி அருகிலிருந்த அனுஷாவை இழுத்து கொண்டு தன் அறையை நோக்கி நடந்தாள் மதுசூரணி. பகுதி 9. காலை நேரத்து வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு ஒரு பையுடன் அனித்ராவை நெருங்கினாள் மதுசூரணி. அனித்ரா, நான் மார்க்கெட் வர போயிட்டு வரேன். எல்லா காய்கறிகளும் வீட்டில் இருக்கேக்கா? இல்லை அனித்ரா, அவர் மருத்துவமனையிலேருந்து வந்ததுலேருந்து சோர்வாக இருக்காரு. அதனால் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும். கொடுக்கா,
நான் போய் வாங்கிட்டு வர்றேன். உனக்கு நல்லதாக பார்த்து வாங்க தெரியாது. புதுசுன்னா எலும்புகளாக போட்டு காசு பண்ணிடுவானுங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்க கஷ்டமாக இருக்குதுக்கா. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்க, அது மாதிரி வாங்கிட்டு வர்றேன். சரி, இந்தா பையையும் 1000 ரூபாய் நோட்டையும் நீட்டினால் மதுசூரனே. 1.5 கிலோ. சரிக்கா, தொடக்கறியாக பார்த்து வெட்டி கொடுக்க சொல்லு. சரிக்கா. அனித்ரா பையையும் பணத்தையும் வாங்கி கொண்டு செருப்பை கால்களில் பொருத்தி கொண்டு வாசலில் இறங்கினாள். மார்க்கெட்டை நோக்கி நடந்தாள். மீன் கடைக்கும் ஆட்டு இறைச்சிக்கும் தனித்தனியே மார்க்கெட் இருந்தது. மார்க்கெட்டை நெருங்கி கொண்டிருந்தாள். வாகனங்கள் ரோட்டில் வீறிட்டு கொண்டு போயின. பின்னால் ஒரு மினி லாரியின் அலறல் காதை பிளந்தது. திரும்பி பார்த்தால் பஹீர் என்றது. ஒரு 50 வயது பெண் ரோட்டின் குறுக்கே மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். மினி லாரி அந்த பெண்ணை நெருங்கி கொண்டிருந்தது. அனித்ரா அதிகபட்ச குரலில் கத்தினாள், இதை பாருமா, பின்னால லாரி, லாரி. அந்த பெண் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் வந்து கொண்டிருந்தாள். அனித்ரா சிறிதும் தாமதிக்காமல் ஓடி அந்த பெண்ணை இழுத்து கொண்டு விளக்கினாள். சர்ரென இவர்கள் அருகே உரசுவது போல் பறந்தது மினிலாரி. 2 செகண்ட் நிதானித்திருந்தால் இருவரும் இரத்த சகதிகளாக ரோட்டில் கிடந்திருப்பார்கள். அனித்ராவின் முகத்தில் பயம் அப்படியே இருக்க உடம்பு மெல்ல நடுங்கியது. பதற்றமாய் அவர்களை நெருங்கினார் ஒருவர். கையெடுத்து கும்பிட்டார். ரொம்ப நன்றிமா. யார் நீங்க? நான் இவளோட கணவன். என் பேர் கேசவன். என்ன சார், இவங்களுக்கு காது கேட்காதா? மெல்ல முகம்வாடி சொன்னார். காது கேட்கும்மா, ஆனா இவ பெத்த பாசத்தால செவிடாகி நிற்கிறா. புருவங்களை உயர்த்தினாள் அனித்ரா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதோ அந்த ஹோட்டலில் ஒரு காப்பி குடிச்சுக்கிட்டே பேசலாமா? பேசலாம் சார். மூவரும் ஹோட்டலுக்குள் நுழைந்து ஒரு ஒதுக்குப்புறமாய் அமர்ந்தார்கள். சர்வர் வந்தான். ஏதாவது சாப்பிட்றியாமா? வேண்டாம் சார், காப்பி மட்டும் போதும். 3 காப்பி கொண்டு வாப்பா. சர்வர் விலகி போக அனித்ராவின் முகம் பார்த்தார் கேசவன். இவ பேரு திலகரத்னம். ரொம்ப வருஷம் கழித்து எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேரு சூரிய பிரகாஷ். பில்டிங் இன்ஜினியராக இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணி வச்சோம். 1-3 மாதம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம். சர்வர் காப்பி கொண்டு வந்து வைத்தான். காப்பி சாப்பிடுமா? காப்பி குடித்து கொண்டே ஆர்வமாய் கேட்டாள். கேசவன் ஒரு தம்ளரை மனைவிக்கு நகர்த்திவிட்டு தொடர்ந்தார். 4வது மாதம் என் மருமகள் என் மனைவி மேலும் என் மேலும் சதா குற்றப்பத்திரிக்கை படிக்க ஆரம்பித்தா. என் மகனுக்கு அவனோட மனைவி வார்த்தைகள் மட்டும் தேனாக இனிச்சுது. எங்கள் பாசம் கசப்பாக போயிட்டது. தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு தனி குடித்தனம் போயிட்டான். பாவம், இவ மகன் மேலே வச்ச பாசத்தில் அழுது அழுது மனம் வெதும்பி போய் இப்படி ஆயிட்டா. நீங்கள் இவங்களை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலையா சார்? போனேம்மா. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாரு. மருந்தும் மாத்திரைகளும் கொடுத்துட்டு ஒரு இழப்பினோட மெல்லிய அதிர்ச்சி இவங்களை தாக்கியிருக்கு. மருந்தும் மாத்திரைகளும் தொடர்ந்து சாப்பிட்டு ஓய்வெடுத்தா சரியாக போகும்னு சொல்லியிருக்காரு. இவங்களை பார்த்துக்க ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாமே சார். ஒரு நர்ஸை போட்டு மாதம் 12,000 சம்பளம் தர்றேம்மா. வீட்டுக்குள்ளேயே இருந்தா மனம் இன்னும் இறுகி போகும்னு வெளியே கூட்டிகிட்டு வந்தேம்மா. இவளை காரில் உட்கார வச்சுட்டு மருந்து கடைக்கு போய் மருந்தும் மாத்திரைகளும் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள காரை விட்டு இறங்கி வந்துட்டா. புறப்படலாமா சார் என்றவாறே எழுந்து கொண்டாள் அனித்ரா. உன் பேர் என்னம்மா? அனித்ரா. என் மனைவியோட உயிரை காப்பாத்தியிருக்கம்மா. அனித்ரா, உனக்கு ஏதாவது செய்ய வேணும்னு ஆசைப்படுறேம்மா. எது வேணும்னாலும் கேளுமா, தர்றேன். உதடுகள் களையாமல் சிரித்தாள் அனித்ரா. பரவாயில்ல சார், நான் வர்றேன். 1 நிமிஷம் இருமா அனித்ரா என்றவர் பாக்கெட்டிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டினார். நான் கிரானைட் கம்பெனி வச்சுருக்கேம்மா. இதில் என்னோட விலாசம், செல்பேசி எண் எல்லாமே இருக்கு. உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் கூப்பிடு. ஆகட்டும் சார். விசிட்டிங் கார்டை வாங்கி கொண்டு கை கூப்பினாள் அனித்ரா. கேசவனின் விலாசம்தான் இவளுக்கு ஒரு நல்ல விலாசத்தை கொடுக்கப் போகிறது. பகுதி 10.
எல்லோரும் வெளியே போயிருந்தார்கள். அனித்ரா மட்டும் வீட்டிலிருந்தாள். காலிங் பெல் இசை போட்டு கூப்பிட போய் கதவை திறந்தாள். வெளியே ராம் பிரபு நின்று கொண்டிருந்தான். அனித்ரா தன் அறையை நோக்கி நடக்க ராம் பிரபு கூப்பிட்டான். அனித்ரா, நடந்தவள் நின்றாள் திரும்பாமல். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அனித்ரா. மௌனமாய் நின்றாள். நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்கிட்ட பேசணும். அவஸ்தையாய் நின்றாள் அனித்ரா. அன்னைக்கு உன்கிட்ட 200 ரூபா வாங்கிட்டு சரக்கடிச்சிட்டு வந்து உன்னையே தரக்குறைவாக பேசினேன். அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். சாக இருந்த என்ன சரியான சமயத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு போய் என் உயிரை காப்பாத்தினியே. காலம் முழுவதும் நான் உனக்கு நன்றி சொல்லணும் அனித்ரா என்று கைகளை கூப்பினான் ராம் பிரபு. அனித்ரா ஏதும் பேசாமல் நின்றாள். என்னை மன்னிக்க மாட்டியா அனித்ரா? மெல்ல திரும்பினாள். உங்களை என்னைக்கோ மன்னிச்சிட்டேன். எனக்கு இன்னொரு உதவியும் பண்ணுவியா அனித்ரா? சொல்லுங்க. பழையபடி என்ன மாமான்னு கூப்பிடுவியா? சட்டென்று நிமிர்ந்தாள். விற்றென வார்த்தைகள் விழுந்தன. எங்கள் அப்பா என்ன உங்கள் அம்மாவுக்கு தம்பியா இல்லை அண்ணனா? என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னிய அனித்ரா. உண்மையைத்தானே சொன்னேன். மன்னிச்சா மனசில் கோபம் வராதே. சரி, மாமான்னு கூப்பிடணும், அவ்வளவுதானே? கூப்பிடுறேன். ரொம்ப நன்றி அனித்ரா. கையெடுத்து கும்பிட்டான் ராம் பிரபு. வேகமாய் அவனை நெருங்கினாள். அவன் கைகளை மெல்ல விலக்கிவிட்டாள். நன்றியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. மெல்ல கண்கள் கலங்கினான் ராம் பிரபு. மாமா, நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? அவசரமாய் சொன்னான். சொல்லு அனித்ரா, நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். இந்த குடும்பமே உங்களை வெறுக்கிற இந்த குடிப்பழக்கம் இன்னும் தேவையா? தலை குனிந்தான். என்ன மாமா, பேச மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னால் கேட்பேன்னு சொன்னீங்க. நிமிர்ந்தான். சரி அனித்ரா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். சந்தோஷம் மாமா. இன்னும் ஒன்று நீங்கள் செய்யணுமே. என்னம்மா? இந்த குடும்பம் உங்களை ஒரு கௌரவமான பார்வை பார்க்கணும்னா நீங்கள் ஒரு வேலையை தேடிக்கணும். உத்தியோகம் புருஷ லட்சணம். முகம் வாடி போனான் ராம் பிரபு. இந்த குடிகாரனுக்கு யார் அனித்ரா வேலை கொடுப்பாங்க? குடிகாரங்க யாருமே வேலைக்கு போகிறதில்லையா மாமா? எனக்கு ஒரு கௌரவமான வேலை இனி கிடைக்குமாமா? கிடைச்சா போவீங்களா மாமா? கண்டிப்பாக போவேன். ஒரு நிமிஷம் இருங்க மாமா, வர்றேன் என்ற அனித்ரா உள்ளே அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து வந்தாள். ராம் பிரபுவின் முன்னால் ஹாலில் இருந்த டெலிஃபோனில் எண்களை சுழற்றினாள். மறுமுனையில் ஹலோ என்ற குரல் கேட்டது. வணக்கம் சார். வணக்கம், யார் நீங்கள்? சார், நான் அனித்ரா பேசுகிறேன் சார். மறுமுனையில் உற்சாகமான குரல் வந்தது கேசவனிடமிருந்து. ஓ, அனித்ராவா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க. ஏதாவது விசேஷமாம்மா? மெல்ல தயங்கினாள் அனித்ரா. என்னம்மா பேச்சையே காணோம்? ஏதோ என்கிட்ட கேட்க தயங்குற போல இருக்கு. நீ என் மகள் மாதிரி, என்ன வேணும் சொல்லு. சார், எங்கள் மாமா, அதாவது முதல்ல வேலைக்கு போயிட்டுருந்தாரு, சில காரணங்களால் இப்போ வேலைக்கு போகிறதில்ல. அவருக்கு உங்கள் கிரானைட் கம்பெனியில் ஏதாவது வேலை போட்டு தர முடியுமா சார்? என்னம்மா என்கிட்ட கேட்குற? உத்தரவு போடுமா செய்கிறேன். சூப்பர்வைசர் வேலை போட்டு தரட்டுமா? 15,000 சம்பளம் போதுமா அனித்ரா? சந்தோஷத்தால் மூச்சு முட்டியது அனித்ராவுக்கு. ரொம்ப 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 நன்றி சார். அப்பாவுக்கு எதுக்குமா நன்றி? அவரை நாளைக்கே வந்து வேலையில் சேர சொல்லுமா. ஆகட்டும் சார். மறுமுனையில் செல்பேசி வைக்கப்பட சந்தோஷ முகமாய் நிமிர்ந்தாள். மாமா, நாளைக்கே வேலையில் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. கிரானைட் கம்பெனியில் சூப்பர்வைசர் வேலை, 15,000 சம்பளம். இந்தாங்க விசிட்டிங் கார்டு, நாளைக்கு காலையில் இந்த அட்ரஸுக்கு போங்க. விசிட்டிங் கார்டை வாங்கி கொண்டான் ராம் பிரபு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் மாமா என்றவள் தன் அறையை நோக்கி நடந்தாள். போகும் அனித்ராவை கண்கள் கலங்க பார்த்தான் ராம் பிரபு. இந்த நாவலுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.